கடுமையான ஊரடங்கு காலகட்டத்தில் லட்சக்கணக்கான குடும்பங்கள் ரேஷன் அரிசியை மட்டுமே நம்பியுள்ள நிலையில் புழு பூச்சிகளுடன் சமைத்து சாப்பிட முடியாத நிலையில் வழங்கப்படும் இலவச ரேஷன் அரிசியால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக கடந்த ஆண்டு முதல் தொடர்ந்து பல்வேறு சிறு குறு தொழிலாளர்கள் நசிந்து பல லட்சம் பேர் வேலை இழந்துள்ளனர். அதே போல இந்த ஆண்டும் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்று அதிவேகத்தில் தீவிரமாக பரவி அதிக அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தியதால் தமிழக அரசு பல்வேறு கட்ட ஊரடங்கு கட்டுப்பாடுகளை விதித்து இன்று கடுமையான முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஏழை எளிய மக்கள் மட்டுமன்றி தற்போது நடுத்தர குடும்பத்தினர் உட்பட பல லட்சம் குடும்பங்கள் தமிழக அரசு ரேஷன் கடைகளில் வழங்கும் இலவச அரிசி, பருப்பு, சர்க்கரை போன்ற பொருட்களை நம்பியே வாழ்ந்து வரும் நிலையில் தற்போது கடுமையான முழு ஊரடங்கு காலகட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மற்றும் கொடைரோடு பகுதியில் வழங்கப்படும் இலவச ரேஷன் அரிசி கருப்பரிசியாகவும் புழு பூச்சிகளுடன் வண்டுகளுடன் முழு நெல்களுடன் சமைத்து சாப்பிட முடியாத அளவிற்கு வழங்கப்படுகிறது. இதனால் அன்றாடம் உணவு தேவைக்கு ரேஷன் அரிசியை மட்டுமே நம்பியுள்ள ஆயிரக்கணக்கான குடும்பத்தினர் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். ஒரு ரேஷன் கடையில் மட்டுமே இவ்வாறு வழங்கப்படுகிறதா என பார்த்தால் இப்பகுதியில் உள்ள பல்வேறு ரேஷன் கடைகளில் இதே போன்ற அரிசிகள் வழங்கப்படுவதால் பல தரப்பினரும் கடும் அதிருப்திக்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் இது குறித்து அவர்கள் கூறுகையில் பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக அரசு பல்வேறு மாற்றங்களை செய்து வரும் நிலையில் கடுமையான ஊரடங்கு காலகட்டத்தில் ஏழை எளிய மக்கள் அதிக பயன்பெறும் இலவச ரேஷன் பொருட்களை தரமானதாக வழங்க வேண்டும் எனவும் உணவுத்துறை அமைச்சர் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் இருவரும் இதே மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்றும், இருப்பினும் இவர்கள் இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் காய்கறி மளிகை பொருட்களை வாகனங்களில் சென்று விற்பனை செய்யும் நிகழ்ச்சி துவக்கி வைத்து விளம்பரம் செய்வதையே போட்டி போட்டு கொண்டு செயல்பட்டதால் இலவசமாக ரேஷன் கடையில் வழங்கப்படும் பொருட்களை ஆய்வு செய்வதையோ தரமான பொருட்களை வழங்குவதை உறுதி செய்வதையோ கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். எனவே இது போன்ற கடுமையான சூழ்நிலைகளில் தமிழக அரசு இலவசமாக வழங்கக்கூடிய பொருட்களை தரமானதாக வழங்க வேண்டும். அதனை அத்துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்து உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தலைவர்கள் பேசுகிறோம். 10 நாள் முழு ஊரடங்கு போட்டிருந்தாங்க. நேற்று தான் ரேஷன் கடையை திறந்தாங்க. இன்றைக்கி காலையில் போய் அரிசி வாங்கினா அந்த அரிசியில் நீங்களே பாருங்கள், புழு பூச்சி கல் வண்டுன்னு எல்லாமே இருக்குது. ஒரு வாய் கூட அதை சமைச்சு சாப்பிட முடியாத அவல நிலையில் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் உணவுத்துறை அமைச்சரும் கூட்டுறவு சங்க அமைச்சரும் இருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் உணவுத்துறை அமைச்சரும் இருக்காங்க. அவங்க இருக்கிற இந்த சொந்த மாவட்டத்திலே இப்படி ஒரு அவலங்கன்னா தமிழ்நாடு இருக்க என்ன அவலநிலைன்றதை எண்ணி பார்க்க முடியல. இதை தமிழக அரசு உடனே கவனத்தில் எடுத்துக்கிட்டு அந்த மக்களுக்கு இந்த ஊரடங்கு கொரோனா போட்டு ஊரடங்கு போட்டிருக்க டயத்தில் வந்து நல்ல சத்தான உணவுகள் மக்களை போய் சேர்ற மாதிரி ஒரு நல்ல வழிவகுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இல்லையா, ஒரு வருஷ காலமாக கொரோனா பாதிப்பு அதிகமானதுனால வேலை வாய்ப்புகளை இழந்து வீட்டில் தான் இருக்கிறோம் எல்லோரும். இப்போ முழு ஊரடங்கு போட்டாங்க, வேலை வாய்ப்புகளுக்கு சுத்தமாக போக முடியல. காய்கறிகள் கூட ஏதோ வெளியில் வாங்கி ஏதோ சமாளிச்சிடலாம். ஆனால் அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய இந்த அரிசியை வந்து ரேஷன் கடையை நம்பி தான் நாங்கள்லாம் இருக்கோம். இந்த ரேஷன் கடையில் போடுற அரிசியை வந்து சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு தரமான அரிசியாக தமிழக அரசு வழங்கணும்னு கேட்டுக்கிறோம்.